குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் எல்லா உலகம் பெற்று வளமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேசப்படுறேன்னா, ஏற்கனவே யோகம் சேனலில் பேசியிருக்கிறேன் இல்லை, மாய விளக்கு அப்படிங்கிற மாதிரி, மேஜிக்கல் லேம்ப் அப்படிங்கிறது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இது எப்படின்னா, வளம் பெற உதவும் அதிசய விளக்கு அப்படிங்கிறது. என்னென்னா, இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்கிற இந்துப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் இப்போ நீங்கள் பேச போகிறோம். அதில் வந்து ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குங்கிறதெல்லாம் அங்கே பேசிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த விளக்கு இருக்குது, இந்த விளக்கு இருந்தால் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, திருஷ்டி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, திருஷ்டி. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு அவங்க செய்வினை செஞ்சுட்டாங்களோங்கிற பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அது அந்த பயம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய அயானிக் ஃபேக்டர்ஸில் இருக்குது. நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயாங்கிறத பற்றி அதிலே பேசியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எப்போ வந்து பாசிட்டிவ் அயான் கூடுதோ, அதாவது நம்ம லைட்டு, ஃபேனு, நிறையா இருக்குது இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜு, எல்லா எலக்ட்ரானிக் இதுலேயும் நம்ம வந்து நம்ம செல்லு, அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் அது வரும் பாசிட்டிவ் அயான்ஸ். ஆனால் அது என்ன கதாவது, எதிர்மறை எனர்ஜி சக்தியை கொடுக்கும், எதிர்மறை சக்தியை கொடுக்கறதோ அது. ஆனால் நேர்மறை சக்தியெல்லாம் கிடைக்கும்னா நெகட்டிவ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் கிடைக்கும். அந்த நெகட்டிவ் அயான்ஸ் எது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, இந்த மாய விளக்குகள்னு சொல்கிற ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு. ஹிமாலய மலையாக அப்படியே உப்பு மலையாகவே இருக்குது அங்கே, அதை தான் வெட்டி கொண்டு வராங்க. அது பர்ஷியா போலந்து நிறையா இடத்துல இருக்குது, ஆனால் நமக்கு கிடைக்கிறது வந்து ஹிமாலயத்துலேருந்து, ஹிமாலய மலையிலேருந்து கிடைக்கிது, இமாச்சல் பிரதேசத்தில் கிடைக்கிது. சரி, இது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் பண்ணலாங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்க. ஆனாலும் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி கூடுறதுக்கு, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒர்க்கிங் இன் த பிரெயின். இது வந்து நம்மளுடைய சனியினுடைய தாக்கத்தை இது எடுத்துக்கிறது. இட் இஸ் என்ன சொல்கிறதுன்னா, சனி சம்மந்தப்பட்ட, சாட்டர்ன் சம்மந்தப்பட்டது, சனி சம்மந்தப்பட்டது கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா இதை ஒரு கப்பலை வச்சு கூட அவங்க பெட்டு கடையில் வச்சிடலாங்க. அது மட்டும் இல்லை, அது மாதிரி அந்த மாதிரி சால்ட்டு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் சால்ட்டு விற்பாங்க, இந்த மாதிரியும் விற்கிறாங்க. இந்த மாதிரி விளக்குலேயும் போட்டு ஃபியூமிகேட்டர் கீழே வந்து அழகாக நீங்கள் ஒரு ஒரு ஜிட்டி விளக்கு வைக்கலாம், இல்லாட்டா ஒரு மெழுகுவத்தி வைக்கலாம், வச்சு கூட சூடு பண்ணி இந்த வந்து எனர்ஜியை வெளியே விடலாம். நமக்கு அவர் எவ்வளோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் போனதில் சொல்லியிருக்கேன். 1500 அயான நமக்கு அயான்ஸ் நமக்கு தேவை, பாசிட்டிவ் ஐ மீன் நெகட்டிவ் அயான்ஸ் ஒரு இடத்துல நமக்கு தேவை, ஒரு கியூபிக் சென்டிமீட்டருக்கு. அப்புறம் எவ்வளோ வேணும் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளோ தெரியுமா, 100 to 150 ஒரு வீட்டில் இருக்குது, காருக்குள்ளே 10 தான் இருக்குது. இதே நீங்கள் அருவியில் குளிக்க போகிறீங்க, பீச்சில் போய் நடக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், புரிஞ்சிச்சா? அது ஒன்று. எது நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிற நமக்கு நேர்மறை சக்தி, புரிஞ்சா? இது நேர்மறை சக்தி இதை கொடுக்கறனால இதை வச்சு எப்படி தியானம் பண்ணலாம், நம்ம மனசை எப்படி ரொம்ப கவலையாக இருக்குது எனக்குங்கிறப்ப பிரச்சனையே இல்லை, தெக்க ஒரு பெட போடுங்க, தெக்க தலையை வைங்க, வடக்க காலிட்டுங்க. எப்போ அதான் பண்ணணும், வடக்க தலையே வைக்கக்கூடாது. இந்த லைட்டை என்ன பண்ணுங்க, ஒன்றா தலைக்கு பின்னால் வச்சிடுறீங்க, வச்சுட்டு படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு முன்னால் இந்த லேப்பை 3 மணி நேரம் எரிய விட்டுருக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 மணி நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த லேப்பை நம்ம வந்து பின்னால் வைக்கணும், புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகும் அதோடைய அயனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதை பின்னால் வச்சுட்டு படுத்துட்டு பேசாமல் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா டைன் 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 வரும். ஏன்னா நம்ம உடம்புல மெடுல்லா ஆபரணம் கட்டாங்கிறது இங்கே இருக்குது சாமி, அந்த உடம்புல இங்கே இருக்குது மூளையினுடைய இதில் மெடுல்லா ஆபரணம் கட்டா, அது வழியாகத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியே நமக்கு உள்ளே போகுது, புரிஞ்சுதா? இந்த இடத்து வழியாகத்தான் பிரபஞ்ச சக்தியே உள்ளே போகுது. அதனால தான் குடிமி, குடிமி அதைத்தான் எடுக்குது, புரிஞ்சுதா? குடிமையை வந்து கனெக்டட் டு த பிரபஞ்சம், சும்மா வைக்கல அந்த காலத்தில் குடிமையை. மக்கள் எல்லாம் யோசனையாக பண்ணியிருக்காங்க, என்ன அந்த இடத்துல டப்ட் அப்படின்னு சொல்கிற அந்த குடிமையை வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து என்ன ஆகுதுன்னா, அதை வந்து அந்த எனர்ஜி எடுத்து கொடுக்குது, புரிஞ்சுதா? அந்த காலகட்டங்களில் ஒன்லி மந்திரங்களை மட்டும் சொன்னவங்க வேத வெப்பினர்கள் இல்லையா, அவங்கள்ட்ட மட்டும் அந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்துச்சு. அவங்க எத்தை பற்றியும் கவலைப்படாமல் அதை மட்டுமே அந்த காலத்தில் சொல்லியிருந்திருக்காங்க. அதை பற்றி நான் ரொம்ப படித்தேன், அதிசயங்கள்லாம் நான் படித்தேன். அப்போ அதை அப்புறம் இன்னொரு தடவை இதில் போடுறேன், பதிவில் போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே 3 விளக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இப்படி ஒரு விளக்கு, இப்படி ஒரு விளக்கு, இப்படி ஒரு விளக்கு வைங்க இல்லையா, அப்படி சொன்னேன்ல. இதை என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பக்கம் ஒரு ராக் சால்ட்டு, இந்த பக்கம் ஒன்று, உங்கள் பின்னால் ஒன்று,
நீங்கள் நடுவில் உட்காந்துருப்பீங்க. அப்போ என்ன எஃபெக்ட் கிடைக்கும்? குசம் எஃபெக்ட் கிடைக்கும். எந்த ரெண்டு கூடையில் ஒன்று உட்காந்துருந்தா அது குசம். அப்போ இந்த ரெண்டு கூடையிலையும் நீங்கள் குசமாக இருப்பீங்க, இந்த ரெண்டு கூடையிலையும் நீங்கள் குசமாக இருப்பீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சா கண்ணுங்களா? இப்போ மூணு விளக்கு பின்னால் வச்சு உட்காந்துருக்கீங்க. இங்கே ஒரு விளக்கு, இங்கே ஒரு விளக்கு, நான் நடுவில் இப்போ உட்காந்துருக்கேன். இது குசம். புரிஞ்சுதா? அப்போ இந்த இடமும் பின்னாளுக்கு இடத்துக்கும் நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நடுவில் உட்காந்துருப்பேன். குசம். ஸோ எப்படி பார்த்தாலும் அதனால தான் அந்த பிரமிடுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பவர் வந்துச்சு. புரிஞ்சுதா? பிரமிடுக்கு ஏன் பவர் அப்படின்னா இது அந்த லெவலில் வந்து குசம் லெவலில் தான் அது நமக்கு சக்தியை கொடுக்கும். புரிஞ்சிச்சக்கணுங்களா? அப்போ இந்த மூணை வச்சு கொஞ்ச நேரம் டெய்லி இப்படி உட்காந்திங்கன்னா எவ்வளோ உடம்பு முடியாதவங்களுக்கு உடம்பு நல்லாகும். மூணு விளக்கு ஆனால் வச்சுக்கணும், மூணு விளக்கு வைக்கணும். எங்களுக்கு அவ்வளோ வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு விளக்கு உங்கள் ரூமில் வைங்க. அதை முதல்ல மூணு மணி நேரம் சூடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணலாம். இதை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறது ஒன்றாச்சா? இன்னொன்று, இந்த கைகள் ரெண்டையும் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த விளக்கில் இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா நிறையா வந்து என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு நேர்மறை எனர்ஜி வருதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க நினைக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கட்டும், எனக்கு இதெல்லாம் தேவைகள் அப்படின்னு அழகாக சொல்கிறீங்க. அப்படி பிடிச்சிட்டு சொன்னீங்கனாலே போதும், அது நமக்கு நிறைய நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கும். புரிஞ்சிச்சா? இன்னொன்று என்ன பண்ணுறோம், தூக்கமே வரல. குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் வந்து ஒரு அக்கறையே இல்லை, மறந்துடுறாங்க. அது அவங்க ரூம்லலாம் இதை வைக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் இந்த இது வந்து சாத்தாவும் கிடைக்குது, இந்து உப்புன்னு சொல்கிறாங்களே, அதை வாங்கி நீங்கள் குழம்புக்கு போட்டுக்கலாம். அதையே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம். ஒரு தான் நம்ம ஒயிட் சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம், அது ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க, குளிக்கும். அப்புறம் குளிக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப திருஷ்டி இருக்கும் போல் இருக்குன்னா நல்லா கை நிறைய எடுங்க. எடுத்து அந்த சால்ட்டை போட்டுட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை கடைசியில் ஊற்றிக்கணும் குளிச்சுட்டு. அப்புறம் சாதா தண்ணியை ஊற்றி ரின்ஸ் பண்ணிக்கணும். ரின்ஸ்னால் கழுவிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதோடய இருக்கக்கூடாது, இச்சிங் இருக்கும். புரிஞ்சுதா? எடுத்துடுறீங்க. அப்புறம் மெடிடேஷனுக்கு சொல்லியிருக்கேன், இதை வச்சு படுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லாகுங்கிற ஒன்று மெடிடேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று ஃபாஸ்வீன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது சயின்ஸ் கண்ணுங்களா. எப்படின்னா நம்ம இந்து தர்மத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய முனிவர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா விளக்கை வச்சு த்ராடக் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் உண்டு. அப்படி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விளக்கண்ணுக்கு நேராக வச்சுட்டு அந்த விளக்கை பார்க்குறது ஒரு உண்டு இல்லையா? இந்த பிராணாயம் இதெல்லாம் கற்றுக்கினாங்களாம் அந்த காலத்தில் அதை பண்ணோம். த்ராடக் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். கொண்டு தண்ணியாக வரும், தண்ணி வந்தாண்ணே அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்புறம் திரும்ப வந்து இது பண்ணுவோம். புரிஞ்சுதா? அந்த த்ராடக்குங்கிறது தான் இவங்க அந்த நாட்டில் ஃபாரினில் வந்து இதை என்ன பண்ணாங்க, ஃபாஸ்பீன்ஸ் அப்படின்னு சொல்லி உன்னை கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா இந்த விளக்கு அப்படி முன்னால் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கப்புறமா அப்படின்னு கண்ணை போடுவீங்க. கண்ணை மூடினவுடனே உள்ளே அதை பாருங்கள், அப்படி கலர் கலராக கலர் கலராக லைன்ஸ் தெரியும். இட்ஸ் கால் ஃபாஸ்பீன்ஸ். இப்போ அந்த ரிங்ஸ் அப்படி தெரிய ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் நீங்கள் சூப்பரிம் போஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா உங்களுக்கு என்ன தேவை, 20 கோடி அப்படியே எண்ணுங்க. ரொம்ப கஷ்டம், 500 நோட்டாக எண்ணுங்க, அப்போ தான் புரியும் 20 கோடி வேண்டாட்டிருக்கோம். என்ன எண்ணுங்க, 100 நோட்டு 500 நோட்டாக எண்ணுங்க, அப்படியே பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்யணும். இப்போ அது எப்படின்னா நம்ம பிரெயின் இட்ஸ் ஒர்க்கிங். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபீன்ஸ்கிறத வந்து நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆந்தையை பாருங்கள், பென்டக்கிள்ஸில் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து பெருத்த லாபம் வரணும், பணம் என்ன உங்களுக்கு தேவை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எனக்கு தேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருமா இருக்கும். ஒருத்தங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு தோணும், ஒருத்தங்களுக்கு வந்து நிறையா பணம் வேணும் இருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல மனைவி வரணும் இருக்கும், ஒருத்தங்க நல்ல கணவன் வரணும். நல்லதுக்கு மட்டும் கேளுங்க கண்ணுங்களா, வேண்டாது கேட்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி இந்த ஃபாஸ்பீன்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு குட் எக்ஸசைஸ். இது ரேக்கி படிச்சுட்டா தான் சூப்பராக ஒர்க் செய்யுது. இப்போ ரேக்கி படித்த பிள்ளைங்களுக்கு இது அருமையாக ஒர்க் பண்ணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா, நான் இந்த இப்போ இருக்குது, இந்த இது இருக்குன்னா முன்னால் இருக்குன்னா நான் நெத்தியிலே இப்படி வைப்பேன், அப்படியே வந்து தேர்டில் வச்சுட்டு அப்படியே வந்து யோசிப்போம், எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எங்களுடைய ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் கெட் த தீட்சை ஃபஸ்ட்டு. அந்த தீட்சை வாங்கிட்டு பண்ணுறப்ப ஏற்கனவே தீட்சை வாங்கலுக்கும் தேர்டை வந்து ஓப்பன் ஆகும். எதில் ரேக்கி, இதில் பர்டிகுலர் நாங்கள் கொடுக்குறதில்ல, ஏன்னா பிகாஸ் மைண்ட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஒன் வாட் ஐ ஹவ் கிவன் ஸோ ஃபார் ஃபார் த ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ் ஹவ் பின் கிவிங்னோ, அதில் எங்களுக்கு கிடச்சது. இப்போ நிறைய சாதனைகள் நிறையா இருக்கணுங்களா, அது மற்றவங்க பேசணும்னா பேசுகிறேன் அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்கு, வெயின் பூஸ்டிங்காக இருக்கும்ல, தட் ஐ டோன்ட் லைக் இட், இது பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விளக்கில் வந்து அப்படி கூட பண்ணலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சுடாது, நீங்கள் பாருங்கள், வெரி ரேர் வாமா நல்லாயிருக்கும், வெரி நைஸ் டு டச் இட்,
டச் பண்ணிட்டு இது பண்ணாலே நமக்கு ஒரு இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சால்ட் இந்த சால்ட்டில் கெடுதல் பண்ண முடியுமானா? ஊருக்காலும் பண்ணாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த சால்ட்டும் நம்மளுடைய சீ சால்ட்டுன்னா கடல்லேருந்து கிடைக்கிற உப்பு தான் வெள்ளை உப்பு. இது வந்து மலையிலேருந்து கிடைக்கிறது, இது மலை உப்பு, அது கடல் உப்பு. அந்த உப்புகளில் பார்த்தீங்கன்னா எந்த காரணம் கொண்டும் வி கெனாட் டூ எனி வந்து மாந்திரிகமாக பண்ண முடியாது. ஒருத்தங்களை கெடுக்கணும்னு சொல்லி உப்பை வச்சு யாருமே கெடுக்கவே முடியாது. ஏன்னா இது மூணே வரதான் செய்யும், ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரியேஷன். அதாவது ஆக்கமாக செய்கிறது, அப்புறம் அதை காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் விரிவான க்ரியேஷன்னா உண்டாக்குறது. அதெல்லாம் தான் அது செய்யுமே ஒழிய உப்பு ஒரு காலம் வந்து கெடுதல் பண்ணவே பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு ஐட்டம் கடவுளால் படைக்கப்பட்டது எதுனா அது உப்பு. அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வேணுமான உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணால் இது மரியாதைக்குரியது, இது அப்படி செய்யக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. உப்பு நல்லதான் செய்யும், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் அது நல்லது தானே செய்யும். ஒன்றா இல்லையா புரிஞ்சுக்கணும்ல? ஏன்னா இது அயனைசேஷன், அயானிக் பார்ட்டிகல்ஸ் தான் அதில் இருக்குது. அதுக்கில் வந்து சயின்ஸ் பிரகாரம் போனீங்கன்னா தான் அது ஒன்றுமே அவங்களுக்கு புரியும். அதனால தான் நான் அயன்ஸை பற்றி பேசினேன். புரிஞ்சுதாக்கணுங்களா? அடுத்தது இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற சாட்டுதை சில விஷயங்கள் நம்ம வந்து ஏக்கியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி ரொம்ப விபரமாக சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கள், அதை பண்ண வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம். அதை வந்து எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லலாமே ஒழிய நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட ரேக்கி பத்துட்டு பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப பவராக இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, நாங்கள் பண்ணி பண்ணுறோம். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை எல்லார் வீட்லேயும் இருக்கும், இது எல்லோரும் வச்சுருப்போம். இப்போ எல்லா இதெல்லாம் எங்கள் ரூமில் இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஐ லைக் இட். புரிஞ்சுதா? சரி, அதை எப்படி பார்த்துட்டே உட்காந்துருப்போம். அது ஒரு சுகமான ஒரு சுகம், அதை அனுபவிக்கும். இந்த உலகத்திலேயே பிரமாதமானது என்னன்னாக்கன்னா அனுபவம் தான். அனுபவம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இது குமா நடக்குமா செய்யுமா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. தண்ணிக்குள்ளே இறங்கணும், டக்கு டக்குன்னு அப்போ தான் நீச்சவே முடியும். அது கூட 4 அடியில் இறங்கினீங்கன்னா நடக்காது. இதெல்லாம் போகணும், 8 அடிக்கு போய் மூங்கில் லெவலில் போனால் தான் கதை தண்ணியில் நீச்சல் அடிக்கவே நமக்கு வரும். இது நான் சொந்தமாக அனுபவத்தினால பேசுகிறேன். புரிஞ்சாக்கணுங்களா? அதனால் எல்லோரும் புரிஞ்சுதா? இதுகளுடைய யூஸ்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, கிடைக்க முடிஞ்சவங்க அதை வாங்கிக்கோங்க, முடியாதவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. புரிஞ்சுதா? எல்லாமே எல்லாமே இப்படினால செய்திகள் இருக்குது, தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லா விஷயங்களும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் ஒன்றே ஒன்றை கான்ட்ரவர்ஷியலாக பேசலாம், அதை பற்றி யாரை பற்றி வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ, உங்களுக்கு செஞ்சு பார்த்து எது கரெக்டாக படுதோ அதை பண்ணுங்கள். ஒருத்தங்க சொல்லலாம் இது நல்லதுன்னு சொல்லலாம், ஒருத்தங்க எது கெடுதல்னு சொல்லலாம், இது எங்கே அந்த வழக்கம் இந்த வழக்கம் அதெல்லாம் கிடையாது கண்ணுங்களா. எவ்ரி திங் இட் காட்ஸ் இஸ் ஓன் சயின்ஸ். மேபி த சயின்ஸ் ஆஃப் அவர் சயின்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணுமாலும் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? அப்புறம் ஜியோ பயாலஜின்னு இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா அதில் நிறைய நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு புரியுமே ஒழிய டகா டகான்னு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சி வி ஆர் ஆல் இன் டு திஸ் லைன் ஃபார் த பாஸ்ட் 55 இயர்ஸ் நான் படிச்சுக்கிறது. புரிஞ்சுதா? ஐம் ஹேவிங் 5-6 லைப்ரரிஸ் நான் வச்சுருக்கேன். லைப்ரரி, பெரிய பெரிய லைப்ரரி நான் வச்சுருக்கேன். என் காலத்துக்கு அப்புறம் எல்லா மக்களும் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏடிஎஸ்எட் ஒரு ஆத்தர் வச்சுருப்பேங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நம்ம படிக்கிறதுலேயும் கொஞ்சம் உங்களை செலுத்துங்க. எப்போவுமே உங்கள் வேலை செய்யலாம், இது பண்ணலாம். ஒரு நாளில் 10 பேஜ் வாசிங்க வாழ்க்கையில் முன்னேறும். எல்லோரும் சொல்லுவாங்க 10 பேஜ் ஒரு நாளைக்கு படிங்கன்னு. புரிஞ்சாக்கணுங்களா? செஞ்சு பாருங்களேன் எல்லாத்தையும், அப்புறம் முடிவு பண்ணலாமே. ஓகே, ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல். குட் லக் மை லவ்லி சில்ட்ரன்.